அஸ்லாம் வலைக்கம் டு எவ்ரி ஒன், வெல்கம் டு சோஜி விளாக்ஸ் தமிழ். குட்டியாக இன்றைக்கி வந்து ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரூம். ஸோ ரொம்ப வந்து டர்ட்டியாக வந்து இருக்குது. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த விளாக் தான் இது. எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணாலும் ஒரு 2 டேஸ் தான் அதுக்கான வேல்யூ. ஸோ மரம் வந்து இதே மாதிரி தான் கிடக்கும். இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்காக நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதுவும் ஸ்கூல் தான் அன்றைக்கி. ஸோ நான் வந்து போகலை, எனக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை. ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து கூலிங் க்ளாஸ்லாம் போட்டுட்டு தெரிஞ்சேன். பிகாஸ் வந்து எனக்கு இது மெட்ராஸ் ஆய் வந்துருச்சு, அதனால் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே கிளாஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். மெட்ராஸ் ஆய் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க கூடையெல்லாம் வந்து எடுத்து கீழே வச்சிடலாம். அதில் வந்து ஹிஜாப், அதாவது சால்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்புறம் வீட்டில் போட்டிருந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நான் தான் வந்து வச்சுருக்கேன். வீட்டில் வந்து ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எதுவும் மாட்டலை. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஆல்பம் வந்து இருக்குது, அதையெல்லாம் நான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் உள்ள பீரோவில் இருக்க எல்லா திங்ஸையும் நான் எடுத்து வெளியில் வச்சுட்றேன். ஸ்ப்ரே பாட்டில்ஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வந்து அந்த கூடையில் சேஃபாக வந்து வச்சுட்டேன். ஜுவல்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக பீரோல் அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ பிட்டு பிட்டாக தான் வந்துச்சு. அன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு போட்டிருந்த பேங்கிள்ஸை நான் அப்படியே கழட்டி உள்ளே வச்சுட்டேன், அது ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கூட வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பாதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் பாக்ஸ், அதாவது ஜிமிக்கினுக்கு தனியாக வச்சுருக்க பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் சன்கிளாஸஸ் இது ஹிஜாபுக்கு குத்துற பின்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டேன். வாட்சஸ் அப்புறம் வந்து கேமரா வந்து இதுக்கு வந்து சார்ஜர் வந்து கிடையாது. ஸோ அதனால் அந்த கேமரா அப்படியே வந்து என்கிட்ட இருக்குது. அப்புறம் ஷாம்பூஸ், அதுக்கப்புறம் ஒரு 5-star வந்து அன்றைக்கி வாங்கி உள்ளே போட்டிருந்தேன், அதே மறந்துட்டேன். காஸ்மெட்டிக்ஸ்லாம் சேஃபாக எடுத்து வச்சுட்டு ஸோ 50 ட்ரெஸ்ஸையும் எடுத்து அந்த டேபிளே நான் வச்சுட்டேன். நான் ஆக்சுவலாக பீரோல் வந்து மாற்ற போகிறேன். மர பீரோல் தான் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் சில்வர் பீரோல் வந்து மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட அதை கொடுத்துட்டு இதை நான் வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு BTS ஆர்மி, அதனால் BTS திங்ஸ் எங்கே கிடச்சாலும் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். அவங்களோட லேபிள்ஸ் அப்புறம் வந்து பவுச்சு பென்ஸு இதெல்லாம் நிறையா வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்து வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அம்மட்டையும் வந்து எடுத்து வெளியில் வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் கரெக்டாக இது இது பாக்ஸில் இது இது போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் இது ஒரு சும்மா ஒரு பாக்ஸு, பேங்கிள்ஸு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. அன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேக்கு போட்டு போன இயரிங்ஸும் ரிங்கும் வந்து அதுலேயே வந்து கழட்டி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு சோம்பேறியே, அது அது இடத்துல அதை இதை வைக்காமல் கண்ட இடத்துலையும் கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் காணோன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கத்திட்ருப்பேன். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இதுலேயுமே நான் BTS தான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ பேங்கிள் பாக்ஸு, ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு போட்ட பேங்கிள்ஸையும் வந்து உள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து எனக்கு தனித்தனியாக வந்து வைக்கிறதுக்கு வந்து பாக்ஸ் வந்து கிடைக்கல, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு போகிற டயத்தில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கரெக்டாக வந்து எடுத்து வச்சுப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்ட பேங்கிள்ஸ் பாக்ஸை வந்து மூடிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து காஸ்மெட்டிக்னுக்குள்ள சின்ன டப்பா. ஸோ ஃபஸ்ட்டு காம்பாக்ட் பவுடர், ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த காஜல் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் வந்து ஹிமாலய தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா வந்து இருக்க ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஏன்னா வந்து அக்கா வாங்குறது நான் வாங்குறது எல்லாமே நான் தான் வச்சுப்பேன். ஏன்னா அவங்களாம் வந்து அவளுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து போட மாட்டாங்க. இது கூட அக்கா நியூவாக கொடுத்தது தான். ஜிமிக்கினே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸாக இல்லாட்டி வீடியோவாக நான் வந்து போடுறேன். அந்த ஜிமிக்கி பாக்ஸ்க்குள்ள நார்மல் இயரிங் வந்து ஒன்று கடந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன்.
ஸோ இதுதான் அது எடுத்தாச்சு. இன்னொரு ஒரு இயரிங் வந்து கிடந்துச்சு. இன்னொன்று ஒரு சைடில் உள்ளது காணோன்ட்டு நான் அதை தேடிட்டு இருந்தேன். அப்போ என்ன, நான் சில்ட்ரன்ஸ் டேக்கு போட்டிருந்த தோடை வந்து நானே உடச்சி உள்ளே போட்டிருக்கேன். அது கடைசியில் வந்து எப்படி மாட்டிட்டேன்டா. நார்மல் இயரிங்ஸ்லாம் வந்து இதில் வச்சுட்டேன். ஸோ ஜிமிக்கியை வந்து தனியாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த பாக்ஸை. அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து சும்மா வந்து நெக்லேஸ் அப்புறம் வந்து செயின்ஸ் இந்த மாதிரி உள்ள பாக்ஸ் தான். நான் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இதில் வச்சில்லை. ஸோ அதனால் இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இதெல்லாம் சரி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பின்ஸு அப்புறம் வந்து கேமரா அப்புறம் வந்து இது ஃபேஸ் ஹேர் ரிமூவர் அப்புறம் நெயில் பாலிஷ் அப்புறம் வந்து ஷாம்பு வந்து நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆன்டி டேண்ட்ரஃப், எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரிப்பன்ஸ், கிளாஸ், சன்கிளாஸஸ், இது வந்து எனக்கு பிடிச்ச ஸ்ப்ரே பட் வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை வந்து போட்டில் தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேரலோலிஸ் அப்புறம் அந்த க்ரீமு அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஸ் லேபிள் அப்புறம் பவுச் எல்லாத்தையும் வந்து இந்த பாக்ஸில் போட்டுட்டேன். இதுவும் வந்து ஹிஜாப் குத்துற பின்ஸ் தான். ஸோ தனித்தனியாக அங்கங்கே கிடக்கிறத எடுத்து ஒரு இதில் குத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து ஓகே இதுக்கு மேலே இதில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ஐலைனர்ஸ், அதாவது மேலே வந்து கண்ணுக்கு மேலே விடுறது, அது வந்து எனக்கு எங்கே வைக்கணும் தெரியல, அதனால் அதிலே வந்து சுருவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளறை, அதாவது பீரல் உள்ளறையில் வந்து எல்லா பாக்ஸையும் வந்து வரிசையை வந்து அடுக்கி வச்சுட்டேன் நீட்டாக. ஆனால் இப்போ வந்து நீட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து எதையாவது ஒன்று காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடையில் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து மரம் க்ளீன் பண்ணுவேன். இதுதான் எனக்கு வேலை. எல்லாத்தையும் வந்து எப்படியோ ஓரளவு பர்ஃபெக்டாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரே. ஸோ இது ஒரு ஸ்ப்ரே எங்கள் அம்மாட்டேருந்து ஆட்டையை போட்டது. இதுவும் வந்து ஒரு ஸ்ப்ரே தான். இதுவும் எங்கள் அம்மாட்டேருந்து ஆட்டையை போட்டது தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு க்ரீன் கலர் பாட்டில். ஸோ இந்த பாட்டிலுக்காகவே நான் வந்து எங்கள் அம்மாட்டேருந்து அப்பிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து இப்போதைக்கு வந்து பிங்க்கு தான் வந்து அடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வீடு வந்து மெர்சியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கூட்ட சொல்லிட்டாங்க. எப்படியோ ஓரளவுக்கு வந்து கூட்டி நானும் வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். டெய்லி கூட்டினாலும் இவ்வளோ குப்பை வந்து எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு. ஸோ ரைஸ்லாம் வந்து அக்கா வடிச்சிட்டு மீன் குழம்புலாம் வச்சுட்டாங்க. அக்கா தான் சமைச்சாங்க. மீன் வந்து நான் பொறிச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து பீட்ரூட்டையும் வந்து குக்கரில் வச்சு பொரியல் வந்து பண்ணிட்டாங்க. பீட்ரூட்டை வந்து நம்ம குக்கரில் வச்சு ரெண்டு விஷல் வச்சாலே வந்து டக்குனு வந்து அவிஞ்சிரும். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும்ல. அதனால் இப்போதைக்கு வந்து என் ரூம் வந்து இந்த நிலைமையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு போர் அடிக்கும், அதனால் லேப்டாப்பில் வந்து சாங் போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடலாம், எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் ஸ்டாரையும் சாப்பிட்டுட்டு என் வந்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா துணியும் வந்து நீட்டாக வந்து மடித்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ கீழே வந்து கொஞ்சம் எப்போயாவது போட வேண்டிய சுடிதாஸ் ட்ரெஸ்ஸு, ஸோ ஹெவி ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பஃப்னு பெருசாக தான் வந்து இருக்கும். எப்படியோ வந்து மடித்து வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஓரளவு நான் மடித்து வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. எனக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டக் டக்குன்னு மடித்து வச்சுட்டு எப்படா போய் பெட்டில் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவு நான் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஸ் இதை வந்து அம்மா உடச்சிட்டாங்க. அதனால் அதை திருப்பி வந்து ஒட்டி ஸோ கரெக்ட் வந்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது வந்து இப்படி தான் வந்து நம்ம ரூம் வந்து இருக்குது. எப்படியோ வந்து ஓரளவு நல்லபடியாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 10 days மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஸோ கரெக்டாக அது இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகோடு வர்றேன். அது வரைக்கும் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஸோ நிறையா ஃபீவர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து நிறையா வந்து பரவுது. ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. பாய் பாய்.